श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किकैतरीं वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय श्रीराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः सिद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राहणनबद्धदेवम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् श्रीस्तवत்திற்கு அவதாரிக்கை முன்பு பார்த்தோம். இந்த ஆண்டாள் திருக்கல்யாண நன்னாள், மௌலி திருநாள். இந்த நிவேசத்தில் நாம் பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்காக ஸ்ரீஸ்தவ உபன்யாசத்தை தொடங்குகிறோம். ஷ்டிஸ்ரீர்ஷதாதசேஷஜகதாம் ஸ்வர்கோபஸர்கஸ்திதிமீஹ ஸ்வர்கம் துர்கதிமாபவர்ஜிகபதம் ஸர்வம் ச குர்வன் ஹரிஹ யஸ்யாவீக்ஷ்யமுகம் ததிங்கிதபராதீனோ விதத்தேஅகிலம் க்ரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரததாஸ்யாதீங்கரஸ்யாத்தயா. அழுவன் ஆரம்பிக்கத்தையே ஸ்வஸ்தி என்று சொல்லி ஆரம்பி கிளப்பு மங்களம் உண்டாகட்டும். இது மங்களகரமான ஒரு ஸ்தோத்திரம். ஆகையால ஆரம்பிக்கத்தையே ஸ்வஸ்தி என்று வரதராஜ ஸ்தவத்தில் கூட ஸ்வஸ்தி சக்திகிரி மத்தசேகரஹான்னு சொல்லிட்டு ஸ்வஸ்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியை பார்த்து பிரார்த்தனை பண்றார். மகாலட்சுமிட்டியார் மகாலட்சுமி நமக்கு ஸ்வஸ்தி திசதா, நமக்கு மங்களத்தை உண்டாகட்டும் என்று சொன்ன இங்க ஸ்ரீஹின்ற சப்தத்தை உபயோகப்படுத்திருக்க மங்களத்தை உண்டாக பண்ணட்டும். லக்ஷ்மிஹி திசதா சுஸ்தின்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, அதெல்லாம் சொல்லல. எடுத்த உடனே அது ஸ்ரீஹின்ற சப்தத்தை உபயோகப்படுத்தி ஸ்ரீஹி ஸ்வஸ்தி திசதா என்று பிரார்த்தனை பண்ற பட்டர் அழ்வானுடைய குமார அவரும் ஆரம்பிக்கச்சு ஸ்ரீயை சமஸ்தித்தித் விதானம் வியதனம் ஹரே அங்கீகாரிபிர் ஆலோகை சார்த்தயந்தே கிருதாஞ்சலி என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்ரீன்ற சப்தம் சொல்றதுக்கே அங்கேயும் ஸ்ரீயின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீன்ற சப்தத்தை சொல்லி சொல்றார். மகாலட்சுமிக்கு எத்தனையோ திருநாமங்கள், லட்சுமி சகஸ்ரநாமங்கள்லாம் கூட நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஆயிர கணக்கான திருநாமங்கள் மகாலட்சுமிக்கு இருக்கச்சே கூட ஸ்ரீன்ற சப்தம் இருக்க அந்த சப்தத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அதனாலதான் அந்த ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீரிதி பிரதமன் நாம லட்சுமியாக தன் நிர்வச்சா கிரமேகி. இந்த ஸ்ரீன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க இதுதான் பிராட்டிக்கு முதல் பேரா. இந்த முதல் பேரை இட்டு கூட்ட போனாக்கா பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தத் சுவாவ விசேஷனாம் யாதாத்மியம் அவகம்யது. இந்த ஸ்ரீஹின் ஒரே ஒரு எழுத்து இருக்கிற ஒரு சப்தம், அந்த சப்தத்தை நாம கேட்டோம்னாலே பிராட்டியினுடைய சுவாவம் அவளுடைய தன்மை முத்தம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். சுவாமி தேசிகன் பார்த்த பிரசாரத்துல துவயாதிகாரத்துல ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு அர்த்தம்
சொல்லப்பட்டிருப்பதை விஸ்தாரமாக சொல்லுகின்றார். அந்த ஸ்ரீஹின்ற சப்தத்துக்கு பல விற்பத்திகள், அது விற்பத்தி எல்லாம் சொல்லி இப்ப வியாக்கரணம் இதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆறு அர்த்தங்கள் சொல்ற எல்லோராலும் ஆசிரியக்கப்படுபவளாக இருந்துருக்காங்க. பெருமான ஆசிரியத்துக்கு பயப்படுவோம் நாம், ஏன்னா நாம நிறைய தப்பு பண்ணிருக்கோம். தப்பு பண்ண பிற்பாடு அந்த பெருமாள் எதிர போய் நிக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கும், பெருமாள் என்ன தண்டனை பண்ணுவாரோ என்னமோன்னு. இதே பிராட்டியின் எதிர போய் நிக்கிறதுக்கு ஒரு பயமும் இல்லை. பிராட்டியினுடைய வாசல்ய குணம் இருக்கு, லோக பிரசித்தம். நாம தப்பு பண்ணிருந்தா கூட அந்த தப்பெல்லாம் பிராட்டிக்கு கண்ணியே படாதான். அதுதான் அந்த சுவாரஸ்யம். ஆகையால எல்லாராலையும் ஆசிரியக்கப்படுபவளாக இருக்கிறவள். அது மாத்திரம் இல்ல, அந்த பிராட்டி பெருமாளை ஆசிரியத்து இருந்திருக்கு. பிராட்டிக்கும் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமே தான் சேர்ந்த நிதனம்தான் லோக மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறது. லோகத்தினுடைய இருப்பத்தின இருப்புக்கு காரணமாகவும் இருக்கிறது அந்த நிதனம்தான். சம்ஹாரத்துக்கு காரணமும் அந்த நிதனம்தான். ஆனா இருந்தாலும் கூட பிராட்டி என்ன பண்ணுகிறார், தங்களுக்குள்ள ஒரு சில சில காரியங்களை வகுத்துக் கொள்ளுகிறாள். அதெல்லாம் பிராட்டி பெருமாளை ஆசிரியத்தவளாக இருந்துருக்கா. யாருக்காக ஆசிரியக்கிறான்னா, நம்மள மாதிரி இருக்கிறவளுக்காக. நம்மள மாதிரி இருக்கிற சேத்தனங்களை உய்விப்பதற்காக அந்த மகாலட்சுமி பெருமாளை ஆசிரியச்சிருக்காளாம். அதனால அவளுக்கு ஸ்ரீன்னு செய்யறான். ஸ்ரீநாதி, அவள் யாரெல்லாம் அந்த பிராட்டி ஆசிரியக்கணும், அவளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு அவள் எல்லாத்தையும் மோட்ச பர்யந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவளாக இருந்தான் இருக்காளாம். மொத்த பாபமும் போனாதான் கர்மா மொத்தம் போனாதான் மோட்சம் வரும். அப்போ கர்மாவை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவளாக இருந்தான் இருக்காளாம். அதனால அவளுக்கு சொல்லின்னு ஒரு பேரா. நாம போறோம், ஒவ்வொருத்தரும் போறோம், பிராட்டியிட போறோம். இந்த பிராட்டியிட போகச்சையே என்னத்துக்காக நாம போறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ மனத்தாங்கள் இருக்கும். அந்த மனசுல இருக்கிற ஒரு வியசனம் இருக்க, அந்த வியசனத்தை பிராட்டியிட கொண்டு போய் கொட்டிட்டோம்னாக்கா அவள் இனிமே பார்த்துப்பா, நமக்கு இனிமேல் போறோம் பயமும் இல்லைன்னு இருக்கும். இப்ப இது நாம சொல்றோம், சொல்ல சொல்ல கேட்கணுமே, முகம் கொடுக்காத கேட்காத போயிட்டாங்கனாக்கா யாருண்ட போய் சொல்றது? நான் போயிட்டேன். அந்த மனசுல கிளேசன்றது, கிளேசம் இல்லாதவா இந்த பிரகிருத்தில இருக்கிறவா யாருமே இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரகாரமான கிளேசம் இருந்துருக்கும். அந்த கிளேசத்தையும் தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் ஆள் இருந்துட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் இருந்துட்டாங்கன்னாக்கா நமக்கு அப்படியே பாரம் நீங்கி போயிடுமா? நம்ம வருத்த மொத்தத்தையும் கொண்டு போய், நம்மளுடைய கிளேசங்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் தாயாருண்டா சொல்லி கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுண்டதான் சொல்ல முடியும், யாருண்டா சொல்ல முடியும். அதை சொல்லிட்டோம்னாக்க அவ மொத்தத்தையும் அதை கேட்டுக்கிறாள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நாம யாரோ நம்மளுடைய சிரமத்தை சொல்லச்சு அதுக்கு பரிகாரம் பண்றாளோ இல்லையோ அது அடுத்த விஷயம். சொல்லச்சே கேட்டுக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுவே நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் நம்ம மனசுக்கு. பிராட்டியின் இடத்துல போய் நம்ம வருத்தத்தை சொன்னமான அதை கேட்கவும் கேட்டுக்கிற, அந்த வருத்தத்தை கிடைக்கும் செய்கிறாள். அதுதான் அவளுக்கு ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, நமக்காக பெருமாள் இடத்துல புருஷகாரம் பண்ற இவன் யாரு? நம்ம பையன். லோகத்துல யாருதான் தப்பு பண்ணாத இருந்துட்டு இருக்கா? நகச்சின் அபராத்தி. இவனுடைய தப்பத்தை தப்ப போய் பெருசுப்படுத்தலாமா? நம்ம நாம ஏத்துக்கலன்னா யார் ஏத்துப்பா இவனை என்ன சொல்றாளாம்? ஆகையால அது மாத்திரம் இல்ல, சில சமயங்கள்ல என்ன பண்றாள்னா, பிராட்டி பெருமாள் நாம சொல்ற விஷயத்த கேட்காமல் முகம் கொடுக்காமல் இருந்தேன்னா கூட அவரை கேட்கும்படியாக பண்றாளாம். அதுதான் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். பாண்டாளுக்கு வரைச்சு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு விஷயத்த செய்த,
अर्जुनावराभिनिजनेभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात्। பிராட்டியார் பூமி பிராட்டியார் ரெண்டு பேருடைய பிரமாணம் எழுந்து கொண்டிருக்கிறார். நம்ம மாதிரி எத்தனையோ தப்பு புரிந்தவள்லாம் இருந்திருக்கான். என்னடா பண்றதுன்னு ஆச்சாரிய எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா, பெருமாள் திருவடியில் போய் விழத்தான், சரணாகிட்டு பண்றதுதான் ஒரே வழி, இல்லாட்டா வேற வழியே இல்லை நமக்கு என்ன சொல்ல சொல்ற. இதை கேட்டுட்டு நம்ம போய் மொத்தம் போய் பெருமாள் திருவடியில் போய் விழறோம். அந்த சமயத்துல பாக்குறாள் பெருமாளுக்கு நம்மளை பாக்குறதுக்கே பிடிக்கல, அவ்வளோ தப்பு கொஞ்சிருக்கோம். அதுக்கோசரம் முகத்தை திருப்பிக்கிறாரு. திருப்பிண்டா அந்த பக்கத்துல பெரிய பிராட்டி இருக்கா, அவள் சொல்றாளா இவன்லாம் நம்ம குழந்தை, இவனை போய் நாம உபேட்சிக்கலாமா, அவசியம் இவனை அங்கீகரிக்கணும் ரட்சிக்கணும்னு சொல்றானா. சரி இந்த பக்கம் திரும்புவோம்னா இந்த பக்கம் கோதா பிராட்டி இருந்திருக்காளாம், பூமி பிராட்டி இருந்திருக்காளாம். கமாவான்னு உனக்கு ஒரு பெரிய பேர் வச்சிருக்காரு, இதை கூட பொறுத்துக்கலன்னா உனக்கு என்னத்துக்கு அந்த பேருன்னு அவர் சொல்றாளாம். வேற வழி இல்லாத பெருமாள் நேரம் நம்மளுடைய கட்டாட்சத்தை நம்மால விழுந்தபடியாக பண்றார். அந்த சமயத்துல இந்த பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் இல்லாத போயிட்டு வானா பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு விழுந்திருக்கவே விழுந்திருக்காது. இன்னும் ஒரு ரசோக்தியா சாமி சாதிக்கிறது தயாசத்துக்கத்துல சுவாமி தேசிகன் பெருமாள் தேவிகள் மூணு பேரும் பண்ற உபகாரத்தை சொல்லி, மூணு பேரும் பண்ற உபகாரம் எப்பேற்பட்ட உபகாரம்னா, நீலாதேவி பெருமாளுடைய கண்ணுக்கு ஒரு பட்டலத்தை ஏற்படுத்திடுறாளாம், கேட்ராக்ட் மாதிரி ஒண்ணு ஏற்படுத்திடுறாளாம். அப்ப பார்த்தா அந்த வாசல்யத்தினால நம்மள்ட இருக்கிற தோஷமே தெரியாது போயிடுறோம். அதையும் மீறி தெரிஞ்சாக்க பக்கத்துல பூமி பிராட்டி இருக்கலாம், சமயா வாரணம் வேயான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பூமி பிராட்டி என்ன பண்றாளாம், ஐயோ நீர் தான் நாம பொறுத்துக்கலன்னா யார் பொறுத்துப்பான்னு சொல்லி கேட்கிறானா. அதுக்காக பெருமாள் என்ன பண்றது, போனா போயிட்டு போறது தொலைஞ்சு போறதுன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா பழையபடி நம்மளிடத்துல ஒரு அபிமானத்தை காண்பிக்கலையும். அதுக்கும் அண்ணன் வந்தா பெரிய பிராட்டியார் இருந்திருக்காளாம். பெரிய பிராட்டியார் என்ன பண்றாருன்னா, சமஸ்த ஜனனையும் வந்தே சைதன்ய சன்னிதாயினையும் ஸ்ரேதையும் சின்வாசத்து கருணாநிகரூபிணின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றன்னா, ஈர்த்தவாய் தெரியாமல் வஜ்ரேகம் போலே என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் சாதிக்கிறார். ஒரு மரத்துல ஒரு பிளவு ஏற்பட்டதுன்னா அந்த பிளவுக்கு ஒரு வஜ்ரம் ஒரு மூக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை போட்டு தடகுனாக்க அந்த மரத்துல பிளவே இருக்கிறதே தெரியாதான். அந்த மாதிரி அந்த பெரிய பிராட்டியார் எப்படி நம்மளை அனுகிரகிக்கணும், பெருமாள் அனுகிரகிக்கணும்னு நினைக்கிறாருனாக்க, பெருமாளுக்கு எப்பயானா ஒரு சமயத்திலேயாவது நாம தப்பு பண்ணிருக்கோம், அந்த தப்பு பண்ணதுனால நம்மளிடத்துல ஒரு நிகிரக சங்கல்பம் இருந்திருக்குன்ற ஒரு எண்ணமே இல்லாதது மாதிரி ஏற்கனவே எப்படி பெருமாள் அனுகிரகிப்பாரோ அதே மாதிரி அனுகிரகிக்கணும் நம்மளன்னு பெரிய பிராட்டியார் சொல்லுவாங்க. அப்படி பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி நம் போன்ற சேத்தனர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கேருந்து வந்துன்னா, அழ்வானுடைய சீசக்தி பட்டருடைய சீசக்தி தான். அழ்வான் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல போட்டிருக்கார், சொஸ்திஹி ஸ்ரீ திசதான்னு சொல்லிட்டு. அந்த மகாலட்சுமி நம்ம எல்லாருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணட்டும்னு சொல்லி சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா என்ன சொல்றேன் பார்ப்போமே. அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி சர்க்கம் துர்கதி மாபவர்திக பதம் சர்வம் ச குருவன் ஹரிஹி ஹரிஹி சர்வம் ச குருவன் ஹரிஹி. பெருமாள் என்ன பண்ற, அசேஷ ஜகதாம் இந்த பிரகிருதியில் இருக்கிற சமஸ்த லோகங்களுக்கும் அர்த்தம், பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ரசாசலம் வரைக்கும் எத்தனை லோகங்கள் இருக்கோ, எத்தனை அண்டங்கள் இருக்கோ, அத்தனை சிருஷ்டிக்கும். அசேஷம் சர்கோபசர்கஸ்திதி சிருஷ்டி சம்ஹாரம்
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் லட்சணம் எல்லாத்தையும் அவர் பண்ற. அவர் தான் பிரம்மா. பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி அபிசம்விசந்தி. இப்ப சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், பிரளய கர்த்தத்துவம் இருக்க, இதுதான் பெருமாளுக்கு லட்சணம். சிருஷ்டி கர்த்தத்துவம், ஸ்திதி கர்த்தத்துவம், பிரளய கர்த்தத்துவம் ஒன்றும் சென்று இப்படி பெருமாள்களுக்கு பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லப்படுகிறது. இப்போ லோகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களும், அசேஷ ஜெகத்தான்னாக்கா அத்தனை லோகங்கள், லோகத்துல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும், அவ எல்லாருடைய படைப்பு, அவளுடைய காப்பு, சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர் தான் பண்றாராம். யார் பண்றாருன்னா ஹரிஹி பண்ற பெருமாள் பண்றாராம். சொர்க்கம் துர்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி. சொர்க்கத்தை பண்றவர் அவர் தான், நரக்கத்தையும் பண்றவர் சிருஷ்டிக்கிறவர் அவர் தான். அப்பவர்க்கம்னா மோட்சம், திரிவர்க்கம் அப்பவர்க்கம்னு சொல்றோம். தர்மாற்ற காமங்கள் திரிவர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திரிவர்க்கத்தை தாண்டினதாக இருக்கிறது மோட்சம் இருக்காது, அப்பவர்க்கம். ஆபவர்க்கிக்கப்பதும் மோட்சஸ்தானம் சர்வத்தையும் குருவன் ஹரிஹி. எல்லாத்தையும் பண்றது யாருன்னா சாட்சாத் பெருமாள் தான். இங்க ஹரிஹின்ற ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கார், அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பிரம்மாண்டம் இந்திரம் ருத்ரஞ்ச யமம் வருணமேவச்ச பிரசஹ்ய ஹரதே யஸ்மாத் தஸ்மாத் ஹரிஹி இதீர்யதே. எல்லாத்தையும் பிரம்மாவிலேருந்து இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு ருத்ரன்லேருந்து சக்கல தேவதைகளையும் மனுஷர்களையும் ஒரு புல்லு பர்யந்தம் பிரம்மத்திலேருந்து ஸ்தம்ப பர்யந்தமாக இருக்கிற சகலத்தையும் சிருஷ்டிக்கச்சே இருக்கிறது யாருன்னா ஒத்தனே ஒத்தன்தான் இருந்துட்டு இருக்காராம். யாரு அந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தானா? பிரம்மாவும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, நாராயணன் ஒத்தனை தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லச்சே கூட. அப்போ யார் இருக்கான்னா அந்த பெருமாளும் பிராட்டியுமா இருக்கிற மிதனம் தான் இருந்துச்சு. எந்தெந்த இடத்தெல்லாம் ஆஹான்னு விஷ்ணு பெருமாள் திருநாமத்தை சொல்றோமோ அங்கங்கெல்லாம் பிராட்டியும் இருந்துட்டு இருக்கா. எந்த இடத்துல ஹரிஹின்னு சொல்லி சொல்றோமோ அப்போ அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லச்சு எல்லாம் வெறும் ஹரி கிடையாது, பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் இருந்துட்டு இருக்காரா. இப்போ ஹரிஹின்னு சொல்லி சொல்ற அந்த பெருமாள் சொர்க்கம் துர்கத்தின் ஆபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி. லோகத்துல இருக்கிறவளுக்கு அவளுடைய கர்மானுகுணமாக புருஷார்த்தங்களை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறாராம் அந்த பெருமாள். எப்படி கர்மானுகுணமான நல்ல கர்மாவை பண்ணியிருந்தா சொர்க்கத்தை கொடுக்க போறேன், துஷ்கர்மா தீய செயலை பண்ணியிருந்தோம்னாக்க இந்த மனுஷலோகத்துல சிரமப்படுறதோ இன்னும் சிரமமாக இருந்துட்டு இருக்கிற சுவாதீனி என்னை தொழு தழுவு என்று சொல்ற மாதிரி தப்பு காரியத்தை பண்ணமானா நரக்க லோகத்துல நரக்கத்தை அனுபவிக்க முடியாதவும் பண்றாராம். அவர் பக்ஷபாதம் இல்லாத நடந்துகிறாராம் அந்த பருவம். சர்வஞ்ச குருவன் ஹரிஹி அப்படின்னு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றாரு, இந்த சிருஷ்டி பண்றாரு, இது எல்லாம் எப்படி பண்றார் அப்படின்னா விளையாட்டா பண்றேன். விளையாட்டுன்னா ஒத்தனை ஒத்தனா இருந்து விளையாடினா அது ரசிக்காது, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினாதான் அப்ப அது விளையாட்டா. இது இந்த காலத்துல இந்த செஸ் விளையாடுறதுக்கு கூட கம்ப்யூட்டர்ல செஸ் விளையாடுறதுன்னு, இந்த கம்ப்யூட்டர்ல செஸ் விளையாடினா கூட என்ன நாம மூவ் பண்ணோம்னாக்கா அது கம்ப்யூட்டர் இன்னொன்னு மூவ் பண்றது, நம்ம மூவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு காயினை அது நகர்த்துறது. ஆகையால ரெண்டு பேர் இல்லாத விளையாட்டே நடக்காது. இப்ப யார் ரெண்டு பேர் இந்த விளையாட்டுல இருக்காங்கன்னா, ரெண்டு பேர் விளையாட்டுல இருக்கிறது யாருன்னா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் இருக்காளாம். இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விளையாட்டு இருக்க, இந்த விளையாட்டை பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றா, இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இது தாயாரும் விபுவா இருந்துட்டு
உம்மாட்டா சர்வலோகானாம் தேவதேவோ ஜெகத்பிதான். இப்ப நீதான் அம்மாவா இருந்துருக்க, அவர் தான் பெருமாள் தான் லோக மொத்தத்துக்கும் அப்பாவா இருந்துருக்கு. சைதத் விஷ்ணுனா சாம்பா ஜெகத்யாப்தம் சராசரம். இந்த லோகம் மொத்தம் வியாப்தமாக இருந்துருக்கு, உங்க ரெண்டு பேரிலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. அப்போ பெரிய பிராட்டியாரும் விபுவாக இருந்துருக்கார். இவா ரெண்டு பேரும் எந்த ஒரு சமயத்திலையும் விட்டு பிரிந்தவாள் இல்ல. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சிருஷ்டித்துக்கு பிள்ளைங்கள்லாம் பண்றாங்க. ஆனா இங்க சொல்லச்சே சர்வஞ்ச குருவன் ஹரிஹின்னு தானே சொன்னேன். ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க பண்றதா இருக்கு, பெருமாள் ஒருத்தர் தானே பண்றேன்னு சொல்லி சொல்லு. அகிலம் விதத்தை உண்டு பண்ணுகிறான்னு கஷ்டம்தான். ஆனா இதுக்காக அவர் ஒரு சிரமமும் படலையா, லீலையாவே அந்த சிருஷ்டித்து பிள்ளைங்களை பண்றான். கிரீடா அகிலம் விதத்தே. ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு தாயார் பார்க்கிறேன். தாயார் பார்த்த உடனே தாயார் சரின்னு சொன்னாதான் அந்த காரியத்தை மேல தொடர்ற. அவளுடைய அங்கீகாரம் ஏற்படலைன்னாக்க அவர் மேல அந்த காரியத்தை தொடரல. அப்போ ஃபைனல் டச் யாருண்ட இருக்கு, பிராட்டியின் இடத்துல தான் இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ற அப்படின்னு பட்டன் ஒருபடி மேல போறேன். ஸ்ரீயை சமத்த சிதசித்து விதானம் வியசனம் ஹரேஹி அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சாத்தயம் ஜெய் கிருதாஞ்சலி. பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே பிராட்டியினுடைய அங்கீகாரத்துக்கோசரமே பெருமாள் பண்றார். ஒருபடி மேல போயிட்டு அப்படி அங்கீகாரம் கிடைச்சிருச்சோம்னாக்க தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரான்னு பின்னாடி சொல்ல போறேன். உன் அவளுடைய பார்வையினாலேயே, அந்த அங்கீகரிக்கிற பார்வையினாலேயே தன்யம் மன்யதான்னு பெருமாள் தன்ன தன்யனாக நினைச்சுக்கிறார். அப்பொழுது பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு விசேஷம். இந்த இடத்துல பட்டர் சாதிக்கிற சமஸ்திதானம் வியசனம் ஹரேகேன்னு பெருமாளுடைய ஒரு பிரயாசம் இருக்க, பரிசிரமம் இருக்க, என்ன இந்த சிருஷ்டி பண்றதுன்ற ஒரு பரிசிரமம் இருக்க, அந்த அங்கீகாரபீர் ஆலோகைகி சார்த்தயந்தியை கிருதாஞ்சலிகின்ற தன்னுடைய கட்டாட்சத்தினால விரும்ப பார்வையினாலேயே அது தாக்க அர்த்தவத்தா பண்றாளா, பயன்பெறும்படியாக பண்றாளா, இது மகாலட்சுமியினுடைய விசேஷம். இப்ப என்ன பண்றேன்னா பெருமாள் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு வித்யாவீட்சிய முகம் ததுங்கித பராதீனோ விதத்தே கிளம்ப வித்யாவீட்ச முகம் மகாலட்சுமியினுடைய முகம் வீட்சிய பெரியவிராட்டியாருடைய முகத்தை பார்த்து தடுங்கிட பராந்தீனா அப்படின்னு அவருடைய பூர்வ நெருப்பு அந்த கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு ஆலோக்கத்தை, அதாவது அங்கீகாரம், கண்ணாலேயே அங்கீகாரம், வாயை திறந்து சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா. அப்படி இதனாலேயே அந்த முகபாவத்தினாலேயே அவள் அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்கிறது எல்லாம் தெரியாது, அதே தெரியாது. இதுல பார்த்தோம்னா தயாதேவி பண்ற அனுகிரகத்தை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சில சமயங்கள்ல நம்மள மாதிரி இருக்கிறவாள் ரட்சணம் பண்ணணும்னு வச்சு எங்கேனா ஒரு மூலையில எப்பவாவது ஒரு துளியான நல்ல காரியம் பண்ணியிருந்தாக்க அவனை ரட்சணம் பண்ணலாம். என் கண்ணில் படுறது மட்டும் இவன் பண்ற பாப்ப காரியம் தானே, நான் எப்படி ரட்சணம் பண்றதுன்னு பெருமாள் தயங்குறேன். அப்போ தயாதேவி என்ன பண்றாளாம், இந்த ஜென்மால இவன் ஒரு எதிர்த்தா சுத்திருத்தம் பண்ணிருக்கான், எதிர்த்தை அதாவது சுத்திருத்தம் பண்ணணும்னு பண்ணல. ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா கிளப்தை ரகலப்த பலாந்தரைகி அமித விகிதைகி அந்நேகி தர்மாயுதைஷ்ட எதிர்ச்சையா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயதையே ஸ்வயம் பிரதிசது நிஜாபி பிரேதம் என்பதாக. யோபால் இந்த ஜென்மால இந்த திட்டம் இந்த நல்ல காரியம் பண்ணிருக்கான், இந்த ஜென்மால நல்ல காரியம் பண்ணிருக்கான், இதெல்லாம் பண்ணிருக்கான், இப்ப பண்ணிருக்கான், இத்தனை வருடம் என்ன இது பண்ணிருக்கான், அத்தனை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் கலத்து மூட்டில் செதறி இருக்கிற நெல்லெல்லாம் சேர்த்து ஒன்னொன்னா பொறுக்கி பொறுக்கி குவிச்சாக்கா அது ஒரு கள்ள நெல்லு வந்துருமா. அந்த மாதிரி இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன், இவனை போய் நீர் அநாதரம் பண்றாருன்னு சொல்லி பிராட்டி கேட்கிறான். அந்த மாதிரி ஏதனும் ஒரு சன்னிவேசத்துல பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல நம்மளுடைய பாப்பங்களை நினைச்சு இவனுக்கு அதுக்கு தகுந்ததான ஒரு சிக்ஷையை கொடுக்கணும்னு நினைக்கிச்சு பிராட்டி நாம பண்ண புண்ணியத்தையும் அவர் எதிரே கொண்டு வந்து நிறுத்துறார். அப்ப இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிதான், ரெண்டையும் பராமரிசம் பண்ணிதான் அடுத்த சிருஷ்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்றார். அப்ப அங்கீகாரி பீர் ஆலோசிக்கின்ற அந்த பிராட்டியினுடைய அங்கீகாரத்தினாலதான் பதிங்கித பராதீனோ விதத்தே கிளம்னு சொல்றார். இந்த இடத்துல அங்கீகாரி பீர் ஆலோசிக்கின்னு பக்தர் சொல்றார். இங்க ஆழ்வான் சாதிக்கிட்டு ததிங்கித பராதீனகா பெருமாளுக்கு சுவாதந்திரம் இல்லையா, சர்வ சுதந்திரனாக இருந்திருக்கிற பெருமாளை போய் பராதீனன் சொல்லி சொல்லிட்டார். யாருடைய பராதீனம் பிராட்டிக்கு அதீனமாக ஒன்னு தப்பே கிடையாது. அதாவது மனைவிக்கு அதீனமாக நாம இருக்கோம் என்று சொல்றதுனால யாரும் குறப்படுவான்டான், நம்மளுடைய கௌரவம் ஒன்னும் குறைஞ்சே போயிடாது. மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி நமக்கு இருந்துட்டாங்கனாக்க நாம அவளுக்கு அதீனமா நம்ம இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆகையால பெருமாளே அப்படி இருக்க நாம அந்த மாதிரி இருந்தோம். இப்படி இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துட்டாதான் ஐக்கியரசியம் வரும். ஐக்கியரசியம்ன்றது என்னன்னா ஒரு ஒருமித்த கருத்து. அந்த ஒருமித்த கருத்தோட மாத்திரமில்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள். அந்த ஐக்கியரசியம் இருந்தாதான் விளையாட்டு ரசிக்கும், இல்லைன்னா விளையாட்டு ரசிக்காது. அந்த ஐக்கியரசியம் வரணும்னாக்க வீட்டுக்கு வீட்டு போகணும், பிராட்டி எப்படி சொல்றாலோ அப்படி நடந்துக்கணும். அப்போ பெருமாள் பண்ற காரியங்கள் பிராட்டி சூக்ஷமாக கவனிச்சுட்டு வரணும். ஆகையால இதனால ஒரு ஐக்கியரசியம் ஏற்படுறதாவீட்சி முகம் ததுங்கித பராதீனோ விதத்தே கலு அகிலம் கிரீடேயும் கலு இயம் கிரீடா. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு விளையாட்டு. பசந்தீஷு சிதிஷு பரிதா சூரிய குருந்தேன சார்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் எல்லாம் சொல்லி என்ன விளையாட்டுன்றதெல்லாம் சொல்ற சுவாமி தேசிக்கும். இதுல யார் யாரெல்லாம் வேடிக்கை பாக்குறவா, யார் யாரெல்லாம் காயினா இருந்திருக்கா, எல்லா விளையாட்டையும் அந்த இடத்துல சொல்ல சொல்ற. அப்ப அந்த விளையாட்டுல ரெண்டு பேரும் விளையாடினாக்கா அந்த விளையாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த கருத்து இருக்கணும், ரெண்டு பேரும் விளையாடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இதுல விபரீதமா இந்த பூங்கா ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது, சமமான ஒரு ஆட்டத்தை ஆடுறதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ரசிக்கும். அப்போ கிரீடேயும் கலு இயங்கலு என் கிரீடா என்ன ஆகும்னா அந்நா இப்படி ஐக்கியரசியம் கணக்கு இல்லாத போயிட்டுமோனாக்கா ரசதா நசியாது, இது சந்தோஷத்தை உண்டு பண்ணாதுன்னு சொல்லுவோம். லோக ஒத்து லீலா கைவல்யம் இது பிரம்மகோபம். பெருமாள் அந்த சிருஷ்டியை பண்ற இதனால அவருக்கு ஏதான ஒரு பிரயோஜனம் உண்டா, ஒன்றும் கிடையாது. அப்ப லீல ராஜா பந்து ஆடுற மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பந்தை வச்சுட்டு கிரீடா கந்து கைவான்னு சொல்லி சொல்றாரு. கந்துக்கன்னா பந்து. அந்த பந்தை வச்சுட்டு விளையாடுற மாதிரி பெருமாள் நம்மளை வச்சுட்டு விளையாடுறாரு. இந்த சிருஷ்டி சுத்தி குலையங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஐக்கியரசியம் எப்படி வரும், இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்ததுனாலதானே வரும். அப்போ அந்த மகாலட்சுமி பெருமாளுடைய காரியத்தை கூட நிறைவேற்றக்கூடியவளாக இருந்திருக்கிறவள், பெருமாளும் கூட அந்த பிராட்டியினுடைய அங்கீகாரத்தை அபேட்சிக்கிறவராக இருந்திருக்கு. அங்கீகாரிகள் அலோகைகின்னு சொல்ற அப்பேற்பட்ட மகாலட்சுமி நகா நமக்கு ஸ்வஸ்தி திசதா மங்களத்தை உண்டு பண்ணட்டும் என்று இந்த முதல் ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற ரொம்ப கம்பீரமான பிரார்த்தனை. எப்பேற்பட்ட மங்களத்தை பிரார்த்தனை பண்றாருன்னு சொல்லி நமக்கு எதுலாம் மங்களம், அந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்த வாக்குவோம், அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்த வார்த்தைகள்லாம் வந்து விழணும், அப்படிப்பட்ட ஒரு மங்களத்தை எனக்கு பண்ணுன்றத அடுத்த ஸ்லோகத்துல அழுவான் சாதிக்க போற
இந்த தினத்துல நல்ல நாள்ல பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் ஓணம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் தீனா லம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலாம் சுவாமி சாதிச்சா மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம மேல வெள்ளம் கொடுத்த பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்மாய கல்யாண குணசாரிமே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.